இருக்கும். அன்பான நண்பா நண்பிகள் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், சிம்ரன்ஜி எங்க இருக்கீங்க? எங்கயா இருக்கீங்களா சிம்ரன்ஜி? இல்லையா? ஓகே, சரி, ஓகே. நீங்கள் எங்களுக்காக இந்த ஷோவில் வந்து டான்ஸ் ஆனீங்க, உண்மையிலே ஐ வாஸ் ரியலி டச்ட். உங்களுக்கு அவசியமே இல்லை, பட் தேங்க்யூ ஸோ மச். அண்ட் எல்லாருமே இந்த பர்ஃபார்ம் பண்ண எல்லாருமே, சாண்டி அண்ட் டீம் அண்ட் அந்த குட்டி பாய்ஸ் எல்லாருமே, தேங்க்யூ பாய்ஸ் அண்ட் தேங்க்யூ கேர்ள்ஸ், தேங்க்யூ ஸோ மச். இந்த மாஸ்டர் ஆடியோ ஃபங்க்ஷனில் தங்களால் கலந்துக்க முடியலையன்ற ஒரு ஏமாற்றமும் ஒரு வருத்தமும் ஒரு நண்பர்களாக ஒரு ரசிகர்களாக உங்களுக்கு எவ்வளவு இருக்கோ அதை விட அதிகமாகவே எனக்கும் இருக்குங்க. அதுக்கு முக்கிய காரணம் வந்து அந்த போன படத்தில் நடந்த அந்த ஆடியோ ஃபங்க்ஷன் தான். அந்த ஆடிட்டோரியமுக்கு வெளியே நடந்த சின்ன சின்ன பிரச்சனைகள், அது மறுபடியும் நீங்கள் எல்லோரும் ஃபேஸ் பண்ணிடக்கூடாதுன்ற ஒரே காரணத்துக்காக தான். அண்ட் ப்ளஸ் அந்த ஹெல்த் இஷ்யூஸும் இருக்குது, அதுக்காக தான் இப்படி ஒரு ஏற்பாடில் இதை நடத்திக்கிட்டு இருக்கிறோம். ஒரு அரை மனசோடு தான் இதை வந்து நான் ஒத்துக்கிட்டேன், பட் முழு மனசோடு இதெல்லாம் நீங்கள் ஏற்றுக்குவீங்கன்ற நம்பிக்கையில் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் சாரி அண்ட் தேங்க்யூ. சரிங்களா? அனி, இந்த விழாவின் நாயகன், எல்லா சாங்குக்கு ரெக்கார்டிங்க்கு பின்னாடியும் ஒரு குட்டி ஸ்டோரி ஒன்று இருக்கும், ஆனால் அந்த குட்டி ஸ்டோரியவே வந்து ஒரு சாங்கை ரெக்கார்ட் பண்ணியிருக்காருன்னா அது வந்து அனி தான். அனியும் அருண்ராஜ் காமராஜும் சேர்ந்து ஒன்று செஞ்சிட்டாங்க. கத்திக்கு அப்புறம் சேர்ந்து இந்த படத்தில் ஒர்க் பண்ணுறோம். எல்லோரும் பார்த்துருப்பீங்க, படத்துக்கு படம் ஷார்ப் ஆகிட்டு போயிட்டே இருக்கிறார் அனி. வாழ்த்துக்கள் ராக் ஸ்டார். ஒரு நடிகனா ஒரு ஹீரோவாக ஜெயிச்சு அதுக்கப்புறம் அந்த இடத்த தக்க வச்சுக்கிறதுன்றதும் ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அப்படி சின்ன சின்ன கேரக்டர்ஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக மக்கள் மனசில் இடம் பிடிச்சி இன்றைக்கி வந்து ஒரு தவிர்க்க முடியாத ஒரு இடத்துல நம்ம தமிழ் சினிமாவில் இருக்காங்கன்னா அது நம்ம மக்கள் செல்வன் விஜய் சேதுபதியாகும். அவர் நினச்சிருந்தா இந்த படத்தில் வில்லனாக நடிக்க ரொம்ப ஈஸியாக தவிர்த்துருக்கலாம். அஃப்கோர்ஸ் இது வந்து ஒரு நல்ல நெகட்டிவ் ஷேடு உள்ள ஒரு நல்ல கேரக்டர் தான். எனக்கு இவர் எதுக்காக இந்த படத்தில் நடிக்க ஒத்துக்கிட்டார், ஏன் ஒத்துக்கிட்டார் அப்படின்றத அவர்கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கணுன்றது ரொம்ப நாளாக ஒரு ஆசையாக இருந்தது. ஏன்னா அவருக்குன்னு ஒரு பெரிய பிஸ்னஸ் இருக்குது, அதை நோக்கி அவர் படங்கள் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். இந்த நேரத்தில் அவர் வில்லனாக நடிக்கணும்ன்ட்டு அவருக்கு அவசியமே இல்லை. சரின்ட்டு ஒரு நாள் கேட்டேன், ஏன் எதுக்கு? நான் ஏதோ பெருசாக ஏதோ சொல்ல போகிறாருக்குன்னு பார்த்தா ஸ்மைல் பண்ணிவிட்டு நாலே வார்த்தையில் நம்மளை ஆஃப் பண்ணிட்டு போயிட்டார். எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்குங்க அப்படின்ட்டு. எனக்கு என்னடா இந்த மனுஷன் நம்மளை இப்படி ஆஃப் பண்ணிட்டாரு அப்படின்ட்டு அப்போ தான் தெரிஞ்சது, அவர் பேரில் மட்டும் எனக்கு இடம் கொடுக்கல, மனசுலேயும் நண்பா. நன்றி நண்பா. அண்ட் மாளவிகா, எல்லா ஹீரோயின்ஸுக்குமே ஒரு ஒரு ப்ளஸ் ஒன்று இருக்கும், பட் மாளவிகா பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம ஒரு தமிழ் ஃபேஸ், தமிழ் மட்டும் இன்னும் ஃப்ளூயண்ட்டாக பேச கற்றுக்கிட்டிங்கன்னா தமிழில் பேசப்படுற ஒரு ஹீரோயின் ஆகிடுவீங்க. அண்ட் ஆண்ட்ரியா, நீங்கள் அந்த கேரக்டர் ஒத்துக்கிட்டு பண்ணதுக்கு எனக்கு தெரியும், நீங்கள் ரொம்ப செலக்ட் பண்ணி சூஸ் பண்ணி தான் உங்கள் கேரக்டர்ஸ் பண்ணுறீங்க. பட் நீங்கள் பண்ணுற எல்லா கேரக்டர்ஸுமே மனசில் பதிகிற மாதிரி தான் இருக்கும். பட் என்ன ஒன்று, நீங்கள் இன்னும் அதிகமாக நிறையா தமிழ் படங்கள் பண்ணணுன்றதே எங்கள் டீம் சார்பாக ஒரு வேண்டுகோள். யா அண்ட் சாந்தனு, யூஆர் ஆல்வேஸ் இன் மை ப்ரேயர்ஸ் ப்ரோ. உங்களுடைய ஒரு பெரிய பிரேக்காக எல்லோருமே காத்துக்கிட்டு இருக்கோம். ஆல் தி பெஸ்ட், லவ் யூ டூ. அண்ட் நம்ம நண்பர் ஜெகதீஷ், கிட்டத்தட்ட ஒரு 6-7 இயர்ஸுக்கு முன்னாடி அறிமுகமானவர், இன்றைக்கி வந்து இந்த படத்தில் கோ ப்ரொடியூசராக இருக்காங்க. இது அவருடைய ஒரு சின்சியரான ஒரு உழைப்பு தான்.
டைரக்டர் முருகதாஸ் அவர்கள் வந்து ஒரு ஃபன்னியாக ஒன்று சொல்லுவார், என்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கி தான் அவர் உங்களை மீட் பண்ணார், இப்போ நான் உங்களை மீட் பண்ணணும்னா அவங்ககிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கி அப்படின்ட்டு. ஸோ அவர் ஃபன்னியாக சொன்னாலும் ஜெகதீஷோட இந்த வளர்ச்சி வந்து உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷம். அண்ட் ப்ளஸ் இந்த படத்தினோட இன்னொரு கோ ப்ரொடியூசர் மிஸ்டர் லலித், அவரும் ஆஸ் அ ஒரு ப்ரொடியூசர் அதுக்கு முன்னாடியிலேருந்தே அவர் எனக்கு நல்ல பழக்கம். அவருக்கும் இதே தான் சேம், சி நாலஞ்சு படம் ப்ரொடியூஸ் பண்ணிவிட்டு இந்த படத்தில் வந்து ஒரு கோ ப்ரொடியூசராக வந்து இறங்கி வேலை செய்யணுன்றது அவருக்கு அவசியமே இல்லை. பட் ஸ்டில் இதெல்லாம் வந்து என் மேலே இருக்கிற ஒரு அன்புனால தான் அவர் சேராருன்றது எனக்கு தெரியும். ஸோ ஐ ரியலி அப்ரிஷியேட் இட் லலித். அண்ட் இந்த படத்தில் பெரும்பாலான டெக்னீஷியன்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 1-2 couple ஆஃப் ஃபிலிம்ஸ் ஓல்டு தான், பட் அவங்க ஒர்க் வைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு ஒர்க் தான் இந்த படத்தில் நான் பார்த்தேன். ஒவ்வொருத்தருடைய ஒர்க்கை பற்றி இப்போ நான் தனித்தனியாக பேசுகிறத விட அவங்க ஒர்க்கே பேசும், பேசப்படும். சரிங்களா, என்னுடைய அங்கிள் இந்த படத்தினுடைய ப்ரொடியூசர் மிஸ்டர் ஜேவியர் பிரிட்டோ, என்னோடய பிகினிங் ஸ்டேஜில் செந்தூரா பாண்டி, ரசிகன், தேவா இந்த மாதிரி படங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு பக்க பலமாக இருந்திருக்காங்க அங்கிள். அங்கிள் எப்படின்னா, அதாவது இப்போ எதையோ எதிர்பார்த்து உதவி செய்கிறவங்களுக்கு அவங்க எதிர்பார்க்கறத நம்ம திருப்பி செஞ்சாலே போதும், ஆனால் எதையுமே எதிர்பார்க்காம உதவி செய்கிறவங்களுக்கு அவங்களே எதிர்பார்க்காத நேரத்தில் நாம் ஒன்று செய்யணும். அதுக்காக தான் இந்த மாஸ்டர், அண்ட் திஸ் இஸ் ஃபார் யூ அங்கிள். தேங்க்யூ. அண்ட் நம்ம டைரக்டர் லோகேஷ், மாநகரம் திரும்பி பார்க்க வச்சார், கைதி திரும்ப திரும்ப பார்க்க வச்சார், மாஸ்டர் என்ன பண்ண போகிறாருன்னு எனக்கு தெரியல. உங்களை மாதிரியே நானும் அந்த ஃபைனல் அவுட்டுக்காக காத்துக்கிட்டு இருக்கிறேன். லோகேஷ் வந்து ஒரு ஒரு குட்டி ஆச்சரியம்தான் எனக்கு. பேங்க்கில் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தார், கட் பண்ணால் மாநகரம், நடுவில் அவர் ஃப்ரெண்ட்ஸுங்களோடு சேர்ந்து சின்ன சின்னதாக ஒரு ஷார்ட் ஃபிலிம்ஸ், அவ்வளோதான். யார்கிட்டையும் ஒன்றும் பெருசாக வேலை செய்யலை, பெரிய எக்ஸ்பீரியன்ஸ்லாம் ஒன்றும் கிடையாது. ஆனால் அவருடைய ஃபஸ்ட்டு படம் பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு காம்ப்ளிகேட்டடான ஒரு ஸ்கிரிப்ட், கொஞ்சம் அப்படி இப்படி ஏதாவது மிஸ் ஆனால் கூட அந்த மாதிரி கதைகள் வந்து புரியாமல் போயிடும். அது வந்து அவ்வளோ தெளிவோடு எடுத்திருந்தார் அந்த லிமிட்டெட் பட்ஜெட்குள்ளே, அந்த லிமிட்டெட் நம்பர் ஆஃப் டேஸ் ஷூட்குள்ளே. எனக்கு ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது, அவர்கிட்ட கேட்டேன் எப்படிங்க அப்படின்ட்டு. இல்லை சார், அந்த ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணும்போதே அப்போயே அந்த டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட்லேருந்து கேமரா டிபார்ட்மெண்ட்லேருந்து எல்லாருக்கும் டீ காஃபி கொடுக்குற வரைக்கும் நாங்களே தான் எல்லாம் பண்ணுவோம். ஸோ அது ப்ளஸ் மைண்ட்லே வந்து இந்த ஷார்ட் டிவிஷன்ஸ் என்ன, டயலாக்ஸ் என்ன, பிளான் ஏ மிஸ் ஆச்சுன்னா பிளான் பி வரைக்கும் மைண்ட்லேயே இருக்கும். அண்ட் முக்கியமாக இதை நான் சொல்லியே ஆகணும், கையில் சீன் பேப்பரே இருக்காது. சொல்லட்டுமா? இல்லை நான் சொல்லுவேன். அதனால் மொதல் இந்த படத்தில் 2-3 நாள் தெரிச்சிட்டேங்க, யார் கையிலையும் சீன் பேப்பர் இல்லை. எப்படின்னா வருவார், சார் வரீங்க, அங்கே வந்து ஃப்ரெண்ட்ஸுங்கெலாம் இருப்பாங்க, அந்த ஃப்ரெண்டு அப்படி ஒன்று சொல்லுவார், அதுக்கு நீங்கள் இந்த மாதிரி ஒன்று சொல்லுங்கள், அப்புறம் அந்த ஃப்ரெண்டு அப்படி ஒன்று சொல்லுவார், அதுக்கு நீங்கள் அந்த மாதிரி ஒன்று சொல்லுவாங்க. நான் வந்து யோ என்ன எந்த மாதிரி இந்த மாதிரி அந்த மாதிரி எந்த மாதிரி சொல்கிறேன், நானும் வெறியாகி மன உளைச்சிக்கு ஆளாயிட்டேன். ஆமாம், விடுங்கண்ணா வீட்டுக்கு போகிறேன்டா, என்னால் முடியாதுரா சத்தியமாக, அடுத்த 4-5 மாதம் என்னடா பண்ண போகிறேன் இவனோட ரேஞ்சுக்கு டென்ஷன் ஆகி அப்புறமா கூப்பிட்டு பார் நண்பா, இந்த மாதிரி அந்த மாதிரி எந்த மாதிரியும் வேணாம், ஒரே மாதிரி மொத்த டீமுக்கும் சீன் பேப்பரை கொடுத்துருங்க, அதை நம்ம ஃபாலோ பண்ணிக்கலான்னு சொல்லி. அதுக்கப்புறமா தான் அவர் அந்த சீன் பேப்பர் கான்செப்டுக்கே அதுக்கப்புறமா தான் வந்தார்னு நினைக்கிறேன். அப்புறம் டெய்லி காலையில் வருவார், சார் சீன் பேப்பர், சார் சார் சீன் பேப்பர், என்னை ஓட்டுறானா கிண்டல் பண்ணுறானான்ற. ஸோ யா, நல்ல ஒரு ஸ்மூத்தாக முடிஞ்சுது, நல்ல ஒரு கம்ஃபர்ட் ஜோன் இருந்தது அந்த மொத்த டீமோடையும். அந்த 80s-ஓட எல்லாருமே செம்ம ஒரு
இவர் வந்து பிளான் மட்டும் பண்ணுறது இல்லை, மாஸ்டர் பிளான் பண்ணுறது. அதனால தான் இவருடைய சக்ஸஸ் நினைக்கிறேன். இந்த பாட்டில் வர அந்த லிரிக் மாதிரி தான், ஹார்ட் ஒர்க்கும் ஸ்மார்ட் ஒர்க்கும் சேர்ந்து பண்ணிங்கன்னா சீக்கிரமாகவே ஜெயிக்கலான்றதுக்கு லோகேஷ் ஒரு எக்ஸாம்பிள். சரிங்களா, ரொம்ப ஓவராக இருக்கு. ஸோ மே ஆதமான் ஆடை பட டைரக்டர் ரத்னகுமார், அவர் வந்து டைரக்டரோட க்ளோஸ் ஃப்ரெண்ட், ஸ்க்ரீன் பிளே ரைட்டிங் அண்ட் மிஸ்டர் பார்த்திபன் சார் கூட, இவங்க ரெண்டு பேரும் ஸ்க்ரீன் பிளே ரைட்டிங்கில் இருந்திருக்காங்க, டைலாக்ஸில் கூட இருந்திருக்காங்க. ஒரு ரெண்டு படம் டைரக்ட் பண்ணிவிட்டு இதெல்லாம் ஒரு செய்யணுமான்னு கேட்டால் செய்ய தேவையில்லை. பட் சொல்கிறேன், இந்த மாதிரி நிறையா பாசிட்டிவ் எனர்ஜிலாம் வந்து அப்படியே கூட சேர்ந்து, தேங்க்யூ ரத்னா ஃபார் யுவர் சப்போர்ட், தேங்க்ஸ். அண்ட் மற்றபடி எல்லா நடித்த நடிகர்கள், டெக்னீஷியன்ஸ், அந்த காலேஜ் போர்ஷனில் நடித்த அந்த பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், சிபி அண்ட் கேங், சாந்தனு அண்ட் கேங், அந்த ரம்யா அண்ட் கேங், தாரா அண்ட் கேங், அண்ட் அந்த டீச்சர்ஸ், ப்ரொஃபெசர்ஸ், அழகம்பெருமாள் சார், அண்ட் இந்த பக்கம் அர்ஜுன் தாஸ் அண்ட் கேங், லல்லு அண்ட் கேங், அண்ட் பூவையார் அண்ட் கேங். ஸோ இவங்க எல்லாருக்குமே என்னுடைய பெரிய பெரிய நன்றிகள். எனக்கு மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை, படம் வந்து நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள், அவ்வளோதான் எங்கள் வேலையை தாங்க செஞ்சுருக்கோம். கடைசியாக ஒரு குட்டி இது கதைன்னு சொல்ல முடியாது, அது நீங்கள் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். என் படத்துலேயே ஒரு ஒரு சாங் ஒன்று இருக்குது, ஒரு ஃபேமஸ் சாங் ஒன்று இருக்குது, எல்லோரும் கேட்டிருப்பீங்க. எல்லா புகழும் ஒருவன் ஒருவனுக்கே, நீ நதி போலே ஓடிக்கொண்டிரு, கேட்டிருப்பீங்க. அந்த நதி போல ஓடிக்கொண்டு அதுதாங்க. இப்போது கிட்டத்தட்ட நம்ம எல்லார் லைஃப்பும் ஒரு நதி மாதிரி தான் வச்சுக்கோங்களேன். அதாவது ஒரு நதி ஒரு இடத்துலேருந்து அப்படியே புறப்பட்டு வரும், அதனுடைய ஒரு ஓன் பாதையில், இல்லைங்களா? அப்படி வரும்போது ஒரு இடத்துல கொஞ்சம் பேர் கூடி நின்று விளக்குகளை ஏற்றி நதியில் விட்டு வணங்குவாங்க, நதி போய்கிட்டே இருக்கும். இன்னொரு இடத்துல சில பேர் பூக்களை தூவி நதியை வரவேற்பாங்க, நதி போய்கிட்டே இருக்கும். வேறு ஒரு இடத்துல சில பேர், நம்மளை பிடிக்காத சில பேர், நதியில் கல்லெறிஞ்சி விளையாடுவாங்க, நதி பாட்டுக்கு போயிட்டே இருக்கும். அந்த நதி மாதிரி தாங்க நம்ம வாழ்க்கையிலையும், நம்மளை வணங்குறவங்களும் இருப்பாங்க, நம்மளை வரவேற்கிறவங்களும் இருப்பாங்க, நம்மளை எதிர்க்கிறவங்களும் இருப்பாங்க. நம்ம வேலை, நம்ம கடமையாக செம்மையாக செஞ்சுட்டு அந்த நதி மாதிரியே போய்கிட்டே இருக்கணும். நம்ப இந்த சாங் லிரிக் மாதிரி தான், லைஃப் இஸ் வெரி ஷார்ட் நண்பா, ஆல்வேஸ் பி ஹாப்பி, டிசைன் டிசைனா, ப்ராப்ளம்ஸ் வில் கம் அண்ட் கோ, கொஞ்சம் சில் பண்ணும், அவ்வளோதாங்க, அவ்வளோதான் மேட்ரு, ரைட்டுங்களா? Kill them with your success, bury them with your smile. சரிங்களா, உண்மையாக இருக்கணும்னா சில நேரத்தில் ஊமையாக இருக்க வேண்டியதாக இருக்குங்க. நான் வரேங்க. பக்கத்தில் நின்னா தான் எங்களுக்கு வந்து க்வெஸ்சன்ஸ் ஞாபகத்துக்கு வரும் அப்படின்னு நாங்கள் சொல்லிட்டோம். ஃபர்ஸ்ட் நான் கை கொடுத்துக்கிறேன் தளபதி, சூப்பராக இருந்துச்சு. எப்படி இருந்துச்சுப்பா அவருடைய ஸ்பீச்? ஒவ்வொரு வார்த்தையும் ஆணி அடித்த மாதிரி இருந்துச்சு. அண்ணா, நான் ஃபஸ்ட்டு வந்தவுடனே ஒரு கேட்கணும்னு நினச்சேன்னா, கோட் சூட்டில் ஸ்டைலாக மாசாக சூப்பராக இருக்கீங்கண்ணா, செம்ம அழகாக இருக்கீங்க. நம்ம காஸ்டியூமர் பல்லவி எங்கம்மா? ஓகே, அவங்க தான்
ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கும் போராக ட்ரெஸ் பண்ணிட்டு போகிறேன், இந்த வாட்டி கொஞ்சம் ஏதாவது சூட்டு கிட்டு போட்டு போகலாம் ட்ரை பண்ணலாம் அப்படின்னாங்க. சரி ஓகே ட்ரை பண்ணலாம். சரி நம்ம நண்பர் அஜித் மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு போகலாம். தலைவத்தி கேட்டலாம், ஒரு ரெண்டு கேள்விகள் கேட்டலாம். தமிழ்நாடு தமிழ் நமக்கு இது சூட் ஆகல, சூப்பரா சூட் ஆகுதுண்ணா. சூட் உங்களுக்கு அந்த சவுண்ட் பதில் சொல்லணும், எவ்வளவு சூட் ஆகுதுன்னு. வேற லெவலா இருக்கீங்க, லுக்கிங் டேம் ஸ்டைலிஷ். அடுத்த கேள்வி, தமிழ்நாட்டில் தமிழ் மக்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு வந்தால் முதல் குரல் உங்களோடது தான் இருக்கும். ஆனால் நெய்வேலியில் உங்களுக்கு ஒரு சின்ன பிரச்சனை அப்படின்னு வரும்போது ஆயிரக்கணக்கான தமிழ் மக்கள் திரண்டு வந்தாங்க. அவங்கக்கிட்ட என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க, அதை எதிர்பார்த்தீங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நல்ல ஒரு மறக்க முடியாத ஒரு மொமெண்ட்டுங்க லைஃப்பில். எனக்கு என்ன, நானே சொன்னது தான் ஞாபகம் வருது, வேற லெவலுங்க நீங்கள், வேற லெவல். சப்போஸ் இப்போ இருக்கிற எங்கள் தளபதி ஒரு 20 வருஷம் முன்னாடி போய் அப்போ இருந்து இளைய தளபதிக்கு ஏதாவது ஒரு விஷயம் சொல்லணும்னா என்ன நான் சொல்லுவார்? ஒரு ஆசை தானே. இப்போ இருக்கிற எங்கள் தளபதி ஒரு 20 இயர்ஸ் முன்னாடி போய் அப்போ இருந்த இளைய தளபதிக்கு ஒரு விஷயம் சொல்லணும்னா என்ன சொல்லுவார்? நான் வந்து அவர்கிட்ட போய் கேட்குறேன்னா, என்ன கேட்பேன்னா, நீ இப்போ வாழ்ந்துட்டுருக்கிற வாழ்க்கையை திருப்பி கேட்பேன். நான் அப்போ நல்லா பீஸ்ஃபுல்லாக இருந்தது, ரைடு கீடுலாம் எதுவும் இல்லை அப்போ. சூப்பர், ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஓகே தான், ஜாலியாக தான் இருக்கு. கடைசி கேள்வி, லாஸ்ட் க்வெஸ்சன். கடனையும் முத்தத்தையும் எப்போதுமே திருப்பி கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒருத்தர் உங்களை அரவணைச்சு முத்தம் கொடுத்தாரு, திருப்பி கொடுத்துடலாமா தளபதி? அவர் மேடைக்கு வந்திருக்கார், அவர் மேடைக்கு வந்திருக்கார், அவர் மேடைக்கு வந்திருக்கார்.